சோ இன்னைக்கு நாம பார்க்கிறது வந்து வீடியோ 91 தென் क्वेश्चन நம்பர் 8 இன் எக்சர்சைஸ் 6.1 வந்து பார்த்துட்டோம் தி சப்ளை ஆஃப் ஃபங்ஷன் ஆஃப் சர்டன் குரூப்ஸ் இஸ் x கொடுத்திருக்கலையா வேர் p இஸ் தி யூனிட் பிரைஸ் அண்ட் இஃப் p கிரேட்டர் தென் p ஃபைண்ட் தி எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அட் p equal to 2v இங்க வந்து p அப்படிங்கிறது வேரியபிள் p அப்படிங்கிறது வேரியபிள் இந்த a bங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட் a b இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் எப்பவுமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ வி வாண்ட் வேரியபிள் வேரியபிள் இருந்தாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணும் அப்போ x equal to a root of b இருக்குது ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு p இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதுவோம் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு p அப்படிங்கிறது இல்லை வேரியபிள் வேரியபிள் தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்போ டிஃபரன்ஷியேட் ஆஃப் வாட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x இது நம்ம எப்படி எழுதுவோம் d பை இந்த இடத்துல வேரியபிள் வந்துடணும் இந்த இடத்துல என்ன வேரியபிள் இருக்கோ தட் ஷுட் கம் இன் த டினாமினேட்டர் அப்புறம் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்புறம் இந்த இதுக்கு இதை நம்ம திரும்ப எப்படி எழுதலாம் dx பை dp இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது புரியறதில்ல இது எதனால வருது இப்படி ஏன் dp பை dxன்னு எழுதக்கூடாது வை கேன் யூ ரைட் சார் dp பை dx இதனுடைய அர்த்தம் என்ன டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் p வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா What does it mean? It means differentiation of p with respect to x. அப்படி இருக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தா வேணா you can write in that way. இதுக்கு வேணா இந்த செகண்டா எழுதிக்கிறோம் இல்லையா இது வந்து கரெக்ட் பட் நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு இந்த இடத்துல வேரியபிள் இருக்கு ஸோ இங்கே என்ன வேரியபிள் வருதோ அது வந்து டினாமினேட்டருக்கு வந்துடணும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நியூமரேட்டரில் இருக்கணும் இந்த நியூமரேட்டரில் இந்த ஃபங்க்ஷன் இல்லாட்டி டோட்டலாக எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது நியூமரேட்டர் இந்த செகண்டில் வர்றது டினாமினேட்டர் இது வந்து நியூமரேட்டர் இது வந்து டினாமினேட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் So that you are writing dx, this should come in the numerator and the variable should come in the denominator. Equal to, நமக்கு வந்து d by dx of root x equal to 1 by 2 root x. இது வந்து formula, அது வந்து நீ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறேன் எவ்ரி டைம் அந்த ஸ்டெப் எழுதணும் அப்படின்றது இப்போ ரூட் எக்ஸ் அப்படின்னா என்ன எக்ஸ் பவர் ஆஃப் நம்ம ஃபார்முலா என்ன தெரியும் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இல்லையா ஸோ ஆஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் ஒன் ஸோ ஆஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் கொண்டு வந்து என்ன ஆகும் ப்ளஸ் ஆஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ரூட் எக்ஸ் இந்த இது வருது இவ்வளோ ஸ்டெப் இருக்கு இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன்னா அது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஏன்னா இப்போ வெறும் எக்ஸ் அப்படின்றதுன்னா அல்லது வெறும் ஃபீ அப்படின்றதுன்னா ப்ராப்ளம் ஓவர் பட் இந்த இடத்துல வேற ஏதோ இருக்கு அந்த வேற ஏதோ என்னன்றத பாருங்க இப்போ இது வந்து செகண்ட் டேர்ம் பட் கான்ஸ்டன்ட் தானே கான்ஸ்டன்ட் என்னாயிரும் ஜீரோ ஸோ இந்த இடத்துல எதுவுமே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ இதோட இது ஓவர் நவு இப்போ இது எழுதிட்டோம் தென் அடுத்து என்ன எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இதுக்கு நம்ம ஃபார்முலா எவ்ரி டைம் நிறைய நேற்று சொல்லியிருக்கோம் ஃபார்முலா டு யூ ரிமெம்பர் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை டிமாண்ட் அப்படின்னா மைனஸ் வரும் சப்ளைனா மைனஸ் வராது ஸோ பி பை ஏ இன்ட்டு டிஎஸ் பை டிபி
I think you remember dx by dp. இதுவே elasticity of demand அப்படின்னா dp by dx கண்டுபிடிச்சு அது வந்து reciprocal method. Now you substitute. Here you are substituting p equal to right as it is. So this is equal to p you write as it is by x is what? A root of p minus b. Then into dx by dp என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் this one 1 by 2a root of p minus p. So இது மல்டிப்ளை பண்ணா ரூட் இன்டு ரூட் அது எல்லாம் அப்படியே எடுக்கலாம். ஸோ பி பை ஏ இன்ட்டு இங்கே டூ ஏ ஸ்கொயரா ஏ தானே இருக்கு ஹியர் ஆல்சோ ஏ கரெக்டாக பார்க்கலாம். தென் பி மைனஸ் பி இங்கே என்ன கொடுத்துருக்கு ஆக்ட் ஆக்ட் பி ஈக்குவல் டு டூ பி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் நினைச்ச இந்த வீடியோவை அழைச்சிட்டு கூட திரும்ப எடுக்கலாம். பட் அந்த மிஸ்டேக் நான் என்ன பண்ணிருக்கிறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஏ இருக்கு இல்லையா, ஏ வந்து நியூமரேட்டர்ல தான் இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா பார்க்கறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா ஒன் பை இந்த இடத்துல ஏ வந்து நியூமரேட்டர்ல இருக்கும். ஏ ஏதோ எழுதுன்னு நினைக்கிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ரூட் எக்ஸ் எழுதணும் இல்லையா. அப்போ அந்த ஏ வந்து இட் இஸ் இந்த நியூமரேட்டர் ஒன்றே. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த இது கரெக்டாக எழுதிட்டோம். அப்போ இந்த ஏ இந்த ஏ என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஸோ யூ ஆர் கெட்டிங் ஒன்லி திஸ் ஒன். நவ் என்ன இங்கே கொடுத்துருக்குது ஆட் பியோட வேல்யூ டூ பின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆட் பி ஈக்குவல் டு டூ பி பியோட வேல்யூ டூ பி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் இந்த இடத்துல என்ன எழுதணும் டூ பி பை டூ ப்ராக்கெட் p minus b. So, 2b by 2 bracket 2b minus b அப்படின்னு இருக்கு. நான் இதுக்கு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணேன் பட் இதுக்கும் சப்ஸ்டிட் பண்ண இல்லையா. ஸோ அதுக்கு அதுக்கும் சப்ஸ்டிட் பண்ண வரீங்க 2b minus b. ஸோ டூ பி பை டூ பி மைனஸ் பி பி அப்போ இங்கேயும் டூ பி வரும். இது இது கேன்சல் ஆனால் ஒன். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஒன். ஸோ இந்த சண்டை நம்ம பார்த்தது எது வந்து நியூமரேட்டரில் வரும் இங்கே எது டினாமினேட்டரில் வரும் அப்படின்னு பார்த்தோம். இந்த சைடு வர்றது நியூமரேட்டரில், இந்த சைடு வரக்கூடிய வேரியபிள் டினாமினேட்டரில். அண்ட் ஃபார்முலா ஃபார் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை which one? P by x not minus plus only into dx by dp. அப்புறம் இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் இந்த ஏ வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்தேன் பட் இட் ஷுட் பி இன் த நியூமரேட்டர் அண்ட் கெட் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.